Now, active voice to passive voice, part 41, 42, I think. Here, page number 77, task 1, la, question number 10A. 10, 11, jadita, in the task 1, vandu over. One should keep one's promise. So, this is active voice. We should write passive voice. Then, one should. In the, idu vandu, apdiye, subject. In the, keep, apdiyengarudhu, verb. This is verb, then one's promise is object. அப்பா அப்படி திருப்பிடுது, இல்லையா? So, one's promise. Then, இங்க how many verb? One verb. One verb is changed into two verb. One verb அந்த two verb மாறு. அப்பா, ரெண்டு dash நம்ம போட்டுக்கலாம். So, once, இந்த நம்ம, இந்தத்தில் என்ன போடுவோம்? By, அப்படின் போட்டுது. One should இங்கத்தில் இதுதான் வருப்பு, sorry இங்கத்தில் should do change தான் வருது இதோடு change வரும் இது நான் கவணிக்கில் இதுதான் நமக்கு subject அது என்னதான் பார்த்து one should அப்படின்னு சொல்லி வரும் by one actually இந்த by one எழுதாம் இருந்தாலும் ஒன்று தப்பில்ல by them அந்த மாதிரி எல்லாம் வரப்போ அது இன்டைரக்டா அது இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ ஒன்ஸ் ப்ராமிஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷால் ஷுட் மே மைட் தென் கேன் குட் தென் வில் வுட் இது எல்லாமே வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் இந்த ஸ்ட்ரக்சரில் அந்த வடிவத்தில் பி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும் அப்போ ஒன்ஸ் ப்ராமிஸ் இடத்துல ஷுட் நடுவில் இங்கே என்ன எழுதணும் பி இங்கே ஆக்சுவலாக ரெண்டு வெர்ப் இருக்குது அதை மூணு வெர்பமாக மாற்றணும் ஸோ ஒன்ஸ் ப்ராமிஸ் ஷுட் பி கீப் கெப்ட் வி த்ரீ என்ன வரும் கெப்ட் ஷுட் பி கெப்ட் அதே போதும் பை ஒன் அதெல்லாம் வந்துச்சு ஸோ ஒன்ஸ் ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட் அடுத்தது பீப்புள் பர்ன் எ கிரேட் டீல் ஆஃப் வுட் இன் வின்டர் ஸோ பீப்புள் சப்ஜெக்ட் தென் பர்ன் எரிச்சல் இது வந்து வேர்பு தென் இது ஃபுல்லாகவே ஆப்ஜெக்ட் எ கிரேட் டீல் ஆஃப் வுட் இது ஃபுல்லாகவே வந்து ஆப்ஜெக்டில் வரக்கூடியது அப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஹியர் யூ ரைட் எ கிரேட் டீல் ஆஃப் வுட் வின்டர் சீசனில் பீப்புள் வில் மேக் திஸ் எ கிரேட் டீல் ஆஃப் வுட் இந்த இடத்துல பர்ன்கிறது எத்தனை வெர்பு ஒரு வெர்பு ஸோ பர்ன் அப்படின்னா திஸ் இஸ் சிங்குலர் நாட் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ் பேர்ன் அப்படிங்கிறது என்ன டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் பேர்ன்ட் அப்படின்னு வர்றப்போ பாஸ்ட் டென்ஸில் வரும் தென் பேர்ன்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்போ வி கேன் யூஸ் ஈஸ் அல்லது ஆர் ஈஸ் ப்ளஸ் வி த்ரீ அல்லது ஆர் ப்ளஸ் வி த்ரீ பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வாஸ் வேர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல ரெண்டு டேஷ் போட்டுக்க இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும் ஈஸ் இதனுடைய தேர்ட் ஃபார்ம் பர்ன்ட் BURNT இந்த இது வந்து V3 ஸோ இப்போ ஒரு வேர்பு எத்தனை வெர்பாக மாறிடுச்சு டூ வேர்ப் ஃபார்மாக மாறிடுச்சு ஸோ எ கிரேட் டீல் ஆஃப் வுட் ஈஸ் பர்ன்ட் பை ஹூம் பை த பீப்புள் பை பீப்புள் இப்போ எ கிரேட் டீல் ஆஃப் வுட் ஈஸ் பர்ன்ட் பை பீப்புள் இன் வின்டர் அப்படிங்கிறத விட இங்கே அதனால தான் அந்த கேப் விட்டு இன் வின்டர் அப்படின்னு பிகின் பண்ணோம்னா இன்னும் அந்த சென்டென்ஸில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இன் வின்டர் எ கிரேட் டீல் ஆஃப் வுட் ஈஸ் பர்ன்ட் பை த பீப்புள் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இதோட டாஸ்க் ஒன் ஓவர்